வர வர பிக் பாஸ் பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்த்தி, ஜூலி மற்றும் சக்தி இவங்க மூணு பேருமே இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டிலேருந்து எலிமினேஷன் ஆகி வெளியே போயிட்டு மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. அப்படி போனவங்க சும்மா வந்திருப்பாங்களா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நடந்த அனைத்து எபிசோடுகளையும் வந்துட்டு நல்லா சமூக வலைதளத்தில் பார்த்துட்டு மக்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பி போய் தான் எதெல்லாம் வந்துட்டு திருத்திக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே கண்ணுங்கருத்தமாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய சக்தி ரொம்ப ஓப்பனாக கமலஹாசன் சார் கிட்ட போறப்பவே பேசிட்டு தாங்க போனாரு. சில பேர் வந்துட்டு உள்ள புறம் பேசிட்டு இருக்காங்க, சில பேர் வந்துட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையுமே ட்ரிகர் பண்ணி விடணும்னா அது என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய சக்தியே போனாரு. அவருடைய வெறி, அவருடைய பழிவாங்க முயற்சி எல்லாமே ஸ்நேகனை நோக்கி மட்டுமே இருந்துச்சு. அவர் உள்ளிருந்து வெளியே போறப்பவே ஸ்நேகனை அந்த அளவுக்கு க்ளோஸா பாத்துட்டு போனாரு. யாரையும் அந்த அளவுக்கு கட்டி பிடிச்சு கூட பேசலாம் பாத்துக்கோங்க, அவ்வளவு க்ளோஸா ஸ்நேகன் கிட்ட இருந்துட்டு போனவர் வெளியில இருந்து உள்ள போனதுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க ஸ்நேகனுக்கு எதிராகத்தான் பேசி வந்து நுழைத்திருந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியாம செய்யறவங்களுக்கு தான் அந்த குற்ற உணர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதனால சக்திக்கும் ஸ்நேகனுக்கும் பயங்கரமா வாக்குவாதங்கள் முற்றிக்கொண்டே போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா வர எபிசோடுகள் எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ள ஆர்த்தி அண்ட் ஜூலி இருக்காங்க, சக்தி அண்ட் ஸ்நேகன் இருக்காங்க, மேலும் சுஜா அண்ட் ஜூலி இவங்க எல்லாமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால இன்னும் பிக் பாஸ் சூடு பிடிச்சி போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.